உண்மையாவே நாங்க தான் காரணம். நீங்க வரலாறு இடஒதுக்கீடு எடுத்துட்டா நான் கேக்குற ஒரு ஐந்து கேள்விக்கு திமுக பதில் சொல்ல சொல்லுங்க. திமுக துரும்பை கூட எடுத்து போடாத ஒரு நிலையில இப்படி நாங்கள் கொண்டு வந்த இந்த 27% 69% இதில் பின்படுத்தப்பட்டவர்களுக்கு 27%, அதே போல் 69% பாதுகாப்பு, அதாவது வந்து இது வரலாற்றை எப்போது திசை திருப்பி மக்களை வந்து ஏமாற்றுவதில் பெருமளவுக்கு புத்திசாலிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். இல்லைங்க, முதல்ல அதற்கான விதை போட்டு அதன் அடிப்படையில் வந்து தொடர்ச்சி நடவடிக்கை எடுத்தது யாரு? உயர்நீதிமன்றத்தில் முதல் வழக்கு தொடுத்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நேற்று இதெல்லாம் வந்து என்ன விளம்பரம் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு சட்டமன்றம் சொல்லிட்டு. தமிழ்நாடு சட்டமன்றம் எங்கே இருந்தது 1921? அதான் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். தமிழ்நாடு சட்டமன்றமே 1952 தான் உருவாச்சு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு சட்டமன்றம் சொல்லி ஒரு நூற்றாண்டு விழா வந்து விளம்பரம் கொடுக்குறாருன்னு சொன்னால் எப்படிப்பட்ட வந்து குழப்பம், வந்து எப்படிப்பட்ட வரலாற்று மாற்றம் தான் அவங்களே மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், நம்முடைய வீரத்திற்கு வித்திட்டவரும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டு சுதந்திர போராட்டத்துடைய முதல் வீரராக திகழ்ந்து அந்நிய ஏகாதிபத்தியத்தை, குறிப்பாக வெள்ளையர் ஏகாதிபத்தியத்தை நம் நாட்டிற்குள் நுழையவிட மாட்டோம் என்கின்ற வகையில் வீர தீர செயல்கள் புரிந்து வீர மரணம் எய்திய தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு அனுசரிக்கப்பட்டு, அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் அதே போன்ற இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இன்றைக்கு மாலை அணிவித்து இன்றைக்கு அவர்களுக்கு புகழ் மாலை சூட்டப்பட்டது. கேள்வி கேளுங்க. உண்மையாவே நாங்க தான் காரணம். நீங்க வரலாறு இடஒதுக்கீடு எடுத்துட்டா நான் கேட்குற ஒரு ஐந்து கேள்விக்கு திமுக பதில் சொல்ல சொல்லுங்க. முதல் கேள்வி, 1980 மண்டல் கமிஷன் அன்றைக்கு 50% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட 1980 30% இருந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒதுக்கீடு 50% ஒதுக்கியது யார்? திமுகவா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு 1990களில் மண்டல் கமிஷன் 50% இடஒதுக்கீடு வழங்கலாம் என்ற அந்த உத்தரவு, அந்த ரெக்கமெண்டேஷன் வழங்கிய போது அதன் அடிப்படையிலே சட்டமன்றத்திலே அன்றைக்கு தீர்மானம் கொண்டு வந்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னது எந்த அரசாங்கம்? அம்மாவுடைய அரசு, அதிமுக அரசு. இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். சரி, தீர்மானத்தை நிறைவேற்றதோடு மட்டுமில்லாமல் 2018 அதே போன்று 2020 மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு செல்லும் போதெல்லாம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தியது எந்த ஆட்சி? அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும், நம்முடைய அம்மாவுடைய அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த அதன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு 2018 2020 மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி அழுத்தம் கொடுத்தார்கள். இந்த அழுத்தத்தின் அடிப்படையிலும் அதே போன்று வழக்கு யார் போட்டது உயர்நீதிமன்றத்தில்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கு தொடுத்த பிறகு தானே மற்ற கட்சிகளாக போய் சேர்ந்துட்டாங்க. அதில் முதல்ல அவங்க போடலையே, நாங்கள் வழக்கு போட்ட பிறகு அது நம்முடைய மாண்பு சட்ட அமைச்சர் அவர்கள் வந்து அன்றைக்கு வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் அந்த அடிப்படை இவங்க எல்லாம் சேர்ந்த பிறகு ஒரு குழு, அது குழு அமைத்து இது எங்களுடைய பிரேயர் என்னன்னா 2020 19 20 அதிலேயே வந்து 27% அகில இந்திய ஒதுக்கீடிலே மாணவ மாணவிகளுக்கு அதை இடங்கள் ஒதுக்கீடு செய்யவிடும் என்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் வழக்கு தொடுத்து இதை தொடர்ச்சியாக செய்யவிடும் என்ற வகையில் சொல்லி ஒரு வகையாக
அதன் பிறகு ஒரு குழு உயர்நீதிமன்றம் நியமித்தது. அந்த குழுவில் யார் உறுப்பினர் அப்போ? இதே வந்து உமாநாத் வந்து திரு உமாநாத் வந்து அன்றைக்கி வந்து உறுப்பினர். அன்றைக்கு மாநில அரசு சாமாறு சார்பில் போடப்பட்டது. அந்த குழு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலே இன்றைக்கு மத்திய அரசு தொடர்ச்சியாக எங்களுடைய வரலாறு 1980 பார்த்தா அதுவும் 69% இடஒதுக்கீடெல்லாம் வந்து அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு 50% மேலே போகாத என்று சொல்லி எல்லா மாநில முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதி அது மட்டும் இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி 9வது அட்டவணையிலும் சேர்த்த ஒரு கட்சி ஆட்சி அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் இதே இதையும் புரட்சி தலைமா இவ்வளோ பெரிய வரலாறு இடஒதுக்கீடில் திமுக துரும்பை கூட எடுத்து போடாத ஒரு நிலையில் இப்படி நாங்கள் கொண்டு வந்த இந்த 27% 69% இதில் பின்படுத்தப்பட்டவருக்கு 27% அதே போல் 69% பாதுகாப்பு அந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட விஷயத்தை புரட்சி தலைவர் 20 முப்பதுலேருந்து 50 ஆக்கினார் எந்த காலத்தில் நடந்தது அதெல்லாம் அது வந்து இது வரலாற்றை எப்போதும் திசை திருப்பி மக்களை வந்து ஏமாற்றுவதில் பெருமளவுக்கு புத்திசாலிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரே வரலாறு என்பது நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் இல்ல ஜெயக்குமார் சார் இந்த விஷயத்துல நீங்க கேஸ் போட்டீங்க திமுக கேஸ் போட்டாங்க அந்த பொய்மைக்கு மீடியாக்கள் உடந்தையாக இருக்கிறது ஜெயக்குமார் சார் திட்டமிட்டு என்ன சொல்கிறாரு ஒரு திட்டமிட்ட கோயபல்ஸ் பிரச்சாரம் ஏதோ அவர்கள் கொண்டு வந்தது போல ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி அதற்கு வந்து மீடியாக்கள் வந்து துணை போகாது என்றுதான் எங்கள் அண்ணன் வந்து இப்போ வந்து சொல்லுகிற கருத்து ஓகே நீங்கள் கேஸ் போட்டிருந்தீங்க திமுகலாம் போட்டிருந்தாங்க ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க கடைசியில் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்தப்ப தான் இப்போ கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ இது வெற்றி நாங்கள் தான் சமூக நீதி நிலைநாட்டோன்னு பிஜேபியும் கிளைம் பண்ணுறாங்க இல்லைங்க முதல்ல அதற்கான விதை போட்டு அதன் அடிப்படையில் வந்து தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்தது யார் உயர்நீதிமன்றத்தில் முதல் வழக்கு தொடுத்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை எங்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக குழு அமைத்து அதன் அடிப்படையில் அந்த குழு பரிந்துரையின் காரணமாக மத்திய அரசு அதன் அடிப்படையில் வந்து அந்த அந்த இது அந்த இது நடவடிக்கை எடுத்தது இதுதான் உண்மை அடுத்தது இல்லை அதாவது ஒவ்வொரு கூட்டணி கட்சிகள் வந்து பொதுவாகவே வந்து கொள்கைகள் மாறுபடும் எங்களுடைய கூட்டணியில் வந்து தொடர்கின்ற நிலை இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் அவங்களுடைய முடிவு அதில் வந்து யாரும் தலையிட முடியாது ஆனால் நாங்கள் எங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன ஒரு சுதந்திரம் பெற்று இந்திய அரசியல் நிர்ணய சபை நிர்ணயித்தபடி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 1952 தான் கணக்கில் எடுத்தோம் அது அந்த அடிப்படையில் தான் 60வது ஆண்டு வந்து நாங்கள் கொண்டாடினோம் ஆனால் நேற்றைய தினம் வந்து என்ன விளம்பரம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு சட்டமன்றம் சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டமன்றம் எங்கே இருந்தது 1921 அதான் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு ஒரு கவுன்சில் தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்தது தமிழ்நாடு சட்டமன்றம் கிடையாது தமிழ்நாடு சட்டமன்றமே 1952 தான் உருவாச்சு அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு சட்டமன்றம் சொல்லி ஒரு 100வது விழா வந்து விளம்பரம் கொடுக்குறாருன்னு சொன்னால் எப்படிப்பட்ட வந்து குழப்பம் வந்து எப்படிப்பட்ட வரலாற்றை மாற்றினா அவங்களே மாட்டிக்கிறாங்க இன்றைக்கி அதான் இன்றைக்கி என்ன கேள்வி இன்றைக்கி பொதுவாக ஒரு புது கணக்கு எழுதியிருக்காங்க அதாவது வந்து திமுக தலைவர் திரு கருணாநிதி பொறுத்தவரை திமுக தலைவர் இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தந்தையினுடைய கணக்கு 84 இவருடைய கணக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கிற கணக்கு வந்து 100வது ஆண்டு இதனாடா புது கணக்கு சொல்லிட்டு இப்போ எல்லாம் குழப்பமாக இருக்காங்க இதுதான் விஷயம் அது எங்களுடைய ஆட்சி காலத்தில் முழுமையான அளவிற்கு மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது மீனவர்கள் வந்து ஒரு அமைதியாக தொழில் செய்கிற நிலையிலும் அதே போன்று உடனடியாக இப்போ நாங்கள் ஆட்சியிலேருந்து இறங்குற காலத்தில் ஒரு மீனவர் கூட கிடையாது சிறைச்சாலை கிடையாது தாக்குதலை வந்து மினிமைஸ் பண்ணோம் ஆனால் இப்போ அதிகமான அளவுக்கு தாக்குதல் என்பது ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க செயலாக இருக்கின்றது நிச்சயமாக மத்திய அரசுக்கு இந்த பிரச்சனை வந்து எங்களுடைய நாடாளுமன்ற மேலை உறுப்பினர்கள் அதே நாடாளுமன்ற உறுப்பினர் அதே போன்று நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி மத்திய அரசுக்கு வலியுறுத்தும்